இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கோ அப்ராட் ஃபார் மெடிக்கல் ஸ்டடீஸ். ரஷ்யா உக்ரைன் வார் உச்சத்தில் இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் ஸ்பாட் லைட்டில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணி படிக்க போகிறது ஒரு 30 வருஷமாகவே பழக்கத்தில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக உக்ரைனில் 18,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாட்டிகிட்டு இருக்கப்போ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உக்ரைனில் படிப்பாங்களா அப்படின்னு நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கு மக்கள் வந்து உக்ரைன் அண்ட் ரஷ்யாவை நோக்கி மெடிசனுக்காக போகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த மக்களுடைய எதிர்காலம் என்னாருது? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்போ வந்து தி கேன் சேஃப்லி ரிட்டர்ன் பேக் டு தியர் காலேஜஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு ஃப்யூச்சர் வந்து ஒரு அன்சர்டைனாக இருக்குது. நிச்சயமாக இதற்கு கவர்மெண்ட் வந்து ஒரு தீர்வு காணணும். ஸோ இதில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் படிக்க போகிறத விரும்புகிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய அப்ராட் கண்ட்ரீஸ் ஃபார் மெடிசின், ஃபர்ஸ்ட் ரஷ்யா, அடுத்து சைனா, அடுத்து உக்ரைன். இந்த மூணு கண்ட்ரியும் ஆப்ஷனில் இல்லை அப்படிங்கும்போது ஸ்மாலர் கண்ட்ரீஸ் கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், ஈவன் ஃபிலிப்பைன்ஸை கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிசனுக்காக தேர்ந்தெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து இங்கிலீஷ் மீடியம், அதாவது த மீடியம் ஆஃப் எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷில் டாட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு இந்தியாவில் வந்து பே பண்ணுற ஃபீஸை விட இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால ஒரு ஃபாரின் கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கே போய் படிக்கிறத இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் கம்யூனிட்டியில் ஒரு டாக்டர் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரிவிலேஜ், நிச்சயமாக இது எல்லாமே மெடிசின் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஆர்வத்தை இன்னும் ரொம்பவே அதிகமாக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இது மட்டும் ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. ஸோ என்ன தான் படித்து மேலே வந்தாலும் சில சமுதாயங்களில் சில ஜாதி அடிப்படையில் இவங்க மேலே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றைக்கும் நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம பேருக்கு முன்னாடி வந்து ஒரு டாக்டருங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் இருந்ததுன்னா சமுதாயத்தில் வந்து சாதி அடிப்படையில் வந்து நம்மளை வந்து ஒரு பின்னோக்கி மக்கள் பார்க்க முடியாது, படிப்புனால நம்ம முன்னேறலாம் அப்படின்னும் இந்த மருத்துவர்ங்கிற இந்த படிப்புக்கு மக்கள் ரொம்ப அதிகமாக ஆர்வமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இவ்வளோ பேர் அப்ராடுக்கு போகிறாங்க, அப்போ இந்தியாவில் காலேஜஸே இல்லையா அப்படிங்கிற அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச நீட் 2021 எக்ஸாமினேஷனில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி கிட்டத்தட்ட 16.1 lakh இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் விச் 15.4 lakh இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகியிருக்காங்க. அதில் குவாலிஃபை பண்ண இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை 870,000 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் பாரதி பர்வின் பவாருங்கிறவங்க லோக்சபாவில் டிசம்பர் 2021 சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதாவது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அதனுடைய டேட்டா படி 2021-22 கல்வியாண்டில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸுடைய எண்ணிக்கை 596 அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் மட்டும் 88,120 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது கிட்டத்தட்ட 8.7 lakh ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கிட்டே இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸ் உடைய எண்ணிக்கை 88,120. இதில் கவர்மெண்ட் ப்ரெஸ்கிரைப் பண்ணுற அந்த ஃபீஸ், அதுக்கு எலிஜிபிளான மெடிக்கல் சீட்ஸ் உடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 65,000 சீட்ஸ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் அதர் காலேஜஸ் தட் ப்ரெஸ்கிரைப் த கவர்மெண்ட் ஃபீஸ், அதையெல்லாம் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 65,000 ஃபீஸ் வந்து ஒரு அஃபோர்டபுளாக ஃபியூ லேக்ஸில் நம்ம மெடிசன் வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்குது. நிச்சயமாக இந்த 65,000 சீட் வந்து கண்டிப்பாக பத்தாது. அதுலேயும் இந்த 65,000 சீட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து சீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இல்லை. ஸோ நிச்சயமாக நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா, இதில் தான் அதிக நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த மெடிக்கல் சீட்ஸுடைய காஸ்ட் என்ன? இஃப் நாட் கவர்மெண்ட் காலேஜ் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கும்போது, ஸோ இந்த எம்பிபிஎஸ் சீட்டுக்கு என்ன மாதிரி வந்து காசு வாங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இந்த சீட்ஸ் வந்து படிக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 7.5% ரிசர்வேஷனில் நம்மளுடைய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து முற்றிலுமாக இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய மெடிக்கல் ஃபீஸை கூட கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். ஸோ வந்து அரசு பள்ளி இல்லாத இதர பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் அல்லது தனியார் பள்ளிகளில் படிக்கும்போது ஒரு ஃபியூ லேக்ஸில் வந்து எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிடலாம். இல்லை நான் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் படிக்க போகிறேன் அப்படிங்கும்போது நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு 1 crore rupees வரைக்கும் செலவாகுது. இட் வேரிஸ் ஃப்ரம் காலேஜ் டு காலேஜ், ஆனால் ஒரு 1 crore rupees வரைக்கும் செலவாகுதுங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியுது.
ஸோ இதுவே நீங்கள் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் நீங்கள் போய் படிக்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு செலவு அது மாதிரி உங்களுடைய லாட்ஜிங் போர்டிங் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய மெடிசின் படித்து முடிக்கிறது ஒரு 30 ஒரு 40 லட்சம் ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது தேன் சூஸிங் த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா. சரி, இப்போ இந்த மாதிரி அப்ராட் போய் படிச்சுட்டு வரக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாகவே அப்ராடுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இல்லை. ஒரு தடவையோ அல்லது 2 நீட் எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணுறாங்க. 2 மேலேயும் நம்மளால் கிளியர் பண்ண முடியலை அந்த கவர்மெண்ட் சொல்லக்கூடிய கட் ஆஃப்க்கு அப்படிங்கும்போது அவங்களால அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், சரி நம்ம போய் அப்ராடில் படிக்க போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படித்து முடித்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணாதான் அவங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கு உண்டான லைசன்ஸ் வந்து இந்தியாவில் கொடுக்கப்படுது. ஸோ இது கண்டிப்பாக வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய எல்லா மெடிசன்ஸ்க்குமே வந்து இந்த க்ரைட்டீரியா வந்து இருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு அப்ராடுக்கு போனாலும் இதே மாதிரியான ஒரு எக்ஸாமினேஷன் எழுத வேண்டிய சூழ்நிலை இந்தியன் டாக்டர்ஸ்க்கும் இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்து ஒரு கோல்டர் பிளேஸில் போய் தங்கி, ஸோ ஒரு ஏலியன் கல்ச்சர் அது மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 17 to 20 ஏஜ் குரூப் வந்து அங்கே போய் படிக்க போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த டாக்டருங்கிற ஒரு ப்ரிவிலேஜுக்காக தான். இதுவே அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜ் பேரலலாக அவங்க ஒரு ப்ரைவேட்லேயும் வந்து ஒரு கிளினிக் நடத்திட்டு அல்லது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக அவங்களுடைய லைஃபை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரிட்டையரல் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அவங்க லைஃப் லாங் வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற லாட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் இருக்கிறதுனால தான் நிச்சயமாக இந்த மெடிசின்கிற ப்ரொஃபஷனை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சரி, இதுக்கு வந்து என்ன தான் சொல்யூஷன்? ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணியிருக்காரு, அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இது தொடர்பாக பேசியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதுதான் நிரந்தர தீர்வா? ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுனா மட்டும்தான் இந்தியன்ஸ் வந்து அப்ராடுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டடீஸ்க்கு போகிறத தவிர்க்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ங்கிறது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. ப்ரைவேட் அப்படிங்கிறதுனாலே மணி மேக்கிங் அவங்களுடைய அந்த ஒரு இன்டென்ஷனே வந்து எப்படி வந்து நம்ம வந்து போட்ட முதல்ல எடுக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இன்டென்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு சர்வீஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் வந்து இது கண்டிப்பாக பண்ணணும். எல்லாத்தையும் ப்ரைவேட்டுக்கு நம்ம கொடுத்துட முடியாது. ஸோ இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 500 காலேஜஸ்க்கு மேலே இருந்து மஷ்ரூம் ஆனதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜஸோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். நிச்சயமாக இது மெடிசனுக்கு வந்து இதே ஒரு ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மெடிசனுடைய எதிர்காலம் வந்து நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம், அதாவது பிரதான் மந்திரி ஸ்வஸ்தியா சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே வந்து குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை கொண்டு வரும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம எக்யூப் பண்ணி ஒரு அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜஸாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், எப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குதோ, எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு கலெக்டர் இருக்காரோ, அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபியூ மெடிக்கல் சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலாக கவர்மெண்ட் அஃபோர்டபுள் ஹாஸ்பிட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் வந்து மக்களுக்கு கொடுக்குறதுங்கிறது வந்து நிச்சயமாக இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டைரக்ஷனை வந்து கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு சரி எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்துர்லாம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் மெடிக்கல் காலேஜை அப்படின்னு நம்ம வந்து இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை விட பெட்டர் சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக அப்ராட்க்கு படிக்க போகிறது. ஏன்னா அந்த பசங்க வந்து அப்ராட் போய் படிக்க போகிறதுனால அவங்களுடைய அந்த ஒரு அவுட் சைட் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக அவங்களுடைய அந்த திங்கிங் கேப்பபிலிட்டி வந்து கண்டிப்பாக மாற்றுது. அது மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் படிக்க போகிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்போஷர்
டு அ ஹோல் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். அவங்க படிக்கக்கூடிய அந்த சக மாணவர்கள் அது எல்லாமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ஒரு க்ரைசிஸ் ஹேண்ட்லிங், ஸோ எப்படி வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் யாரும் இல்லாட்டி கூட எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு ஃபார் பெட்டராக இருக்கும் தென் ஸ்டடிங் இன் த இந்தியன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தீர்வு கிடையாது. ஸோ என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பப்ளிக் செக்டார் வந்து நிச்சயமாக இதுக்கு வந்து இன்னும் வந்து எப்படி நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அந்த ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வித் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கண்டிப்பாக ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வித் த மெடிக்கல் காலேஜ், ஒரு ஃபியூ சீட்ஸாவது, ஒரு 100 சீட்ஸாவது இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸை நம்ம என்றைக்கு அச்சீவ் பண்ணுறோமோ, லெட் அஸ் ஸ்பெண்ட் அவர் இன்கம் ஃபார் திஸ். கிட்டத்தட்ட ஒரு 4.4% ஆஃப் த ஜிடிபியை வந்து நம்ம டிஃபென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். எப்படி நம்ம பாகிஸ்தான் கிட்டேருந்து தப்பிக்கிறது, எப்படி நம்ம சைனா கிட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு நாட்டினுடைய என்டையர் பொருளாதாரத்தில் 4.4% நம்ம வந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்காக வந்து நம்ம செலவு பண்ணுறோம். அதே அளவு அக்கறை வந்து ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கணும், அதுவும் குறிப்பாக ஹெல்த்தில் இருக்கணும், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கணும். ஸோ வந்து லெட் அஸ் இன்வெஸ்ட் இன் அவர் மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ இதை தான் வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது திட்ட கமிஷனுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. ஸோ அதுவும் வந்து இதை தான் சஜஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பை திஸ் வே நம்ம வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வந்து ஒரு மிடில் சோஷியல் இன்கம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஒரு அஃபோர்டபுள் மெடிக்கல் காலேஜஸ் நம்மளுடைய இந்தியாவிலேயே வந்து படிக்க முடியுங்கிற ஒரு நிலைமையை கண்டிப்பாக எட்ட முடியுங்கிறது தான் நம்ம இதனுடைய ஒரு நிரந்தர தீர்வாக நம்ம பார்க்குறோம். நன்றி.